காட்ட மாட்டார்கள் என்று அடுத்த ஸ்லோகத்தில் இந்த தலைப்பை நிறைவு செய்கின்றார். 9வது ஸ்லோகம். பௌர்வா பர்யமதோ மீஷாம் பிரசங்க்யானமபீப்ஸதாம் யதா விவிக்தம் யத் வக்த்ரம் க்ரிண்ணீமோ யுக்தி சம்பவாத். இந்த ஸ்லோகத்தில் எப்படி நிறைவு செய்கின்றார்? எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் நமக்கு இல்லை, இந்த எண்ணிக்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறார். அதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அரை கிலோ தோசை மாவில் ஒருத்தன் ஒரே தோசை ஊற்றியும் சாப்பிடலாம், அல்லது 15 தோசை ஊற்றியும் சாப்பிடலாம். இங்கே எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கிடையாது. அல்லது அரை கிலோ சப்பாத்தி மாவில் எவ்வளவு சப்பாத்தி வேணாலும் சுடலாம். நான் இவ்வளவு சப்பாத்தி சாப்பிட்டேன், ஒருத்தர் சொன்னார் நான் வந்து 2 தோசை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு, மேபி அதில் 1 கிலோ மாவு உள்ளே போயிருக்கலாம். அல்லது நான் 15 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு, அந்த மினி இட்லி இருக்கு அதில் 15 இட்லி சாப்பிட்லாம். அப்போ அந்த எண்ணிக்கை வந்து இவரை பசியை நீக்காது. இந்த 8 சப்பாத்தி சாப்பிட்டா பசி நீங்குங்கிறது கிடையாது, அல்லது 2 சப்பாத்தி சாப்பிட்டா நீங்குங்கிறது கிடையாது. அந்த ஸ்டஃப்பு தான் முக்கியம். ஓம் பசி நீங்கிறதுக்கு எவ்வளவு கிலோ உள்ளே போகணும் அதுதான் முக்கியமே தவிர அந்த எண்ணிக்கையில் முக்கியத்துவம் இல்லை. அப்படி நீ இந்த அனாத்மாவை கடைசியில் அனாத்மான்னு நீக்க போகிற, அது நீ 24 என்னென்னா என்ன, 34 என்னென்னா என்ன, கடைசியில் 5 என்னென்னா என்ன, நீ எவ்வளவு என்னென்னாலும் கடைசியில் இது என்னன்னா இது மித்தியான்னு சொல்ல போகிறேன். இப்போ மித்தியான்னு சொல்ல போகிற அனாத்மாவை நீ எப்படி கவுண்ட் பண்ணால் என்ன? ஆனால் இங்கே பகவான் ஒரு அழகான வார்த்தை போட்டார். இந்த ரிஷிகளிருந்து வாயில் வருவது அது யுக்தியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால், அதாவது சம்பிரதாயத்துக்கும் சத்தியத்துக்கும் புறம்பாக இல்லாததனால் அவங்க என்ன சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அது யாராக இருந்தாலும் அது தவறாக இருந்தால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம வேதாந்தத்துக்குள்ளே அக்காமடேஷனும் இருக்குது, அப்ஜெக்ஷனும் இருக்குது. அதாவது தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணுறது இருக்கு, நிஷேதமும் இருக்கின்றது. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு வந்து ரொம்ப கவனமாக சிஷ்யனை கையாளுவார், கையாள வேண்டும். ஏன்னா ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியால் இவருக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுதுன்னா முதல்ல அந்த அட்டாச்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி அவருக்கு அறிவை கொடுக்கணும். எடுத்த உடனே உண்மைதான்னு அறிவை கொடுத்தோம் அப்படின்னா அது அவரால் ஜீர்ணித்து கொள்ள முடியாது. அதைத்தான் சொல்கிறார். பௌர்வா பர்யம், பௌர்வா பர்யம்னா குறைவாக அதிகமாக இருத்தல், அதாவது எண்ணிக்கையில் குறைவாக இருத்தல் அதிகமாக இருத்தல் என்பது அதக ஆகவே அமீஷாம் இந்த ரிஷிகளினுடைய பிரசங்கியானம் கவுண்டிங் நம்பர், அதாவது எண்ணிக்கையில் குறைவாக இருப்பது அதிகமாக இருப்பது அபீப்சிதாம் அப்படின்னா தத்துவத்தை உபதேசம் செய்ய விரும்புகின்ற இந்த ரிஷிகளினுடைய இந்த கவுண்டிங், இந்த ரிஷிகளினுடைய இந்த உபதேசமானது யதா விவிக்தம் யத் வக்த்ரம், அவர்கள் எப்படி பிரித்துள்ளார்களோ, யத் வக்த்ரம்னா அவங்க வாயிலிருந்து என்ன வருதோ, யத் வக்த்ரம்னா அப்படியே ஓப்பனாக சொல்கிறார், அவங்க வாயிலிருந்து என்ன வருதோ அது உண்மை, அது சத்தியம். அதுவும் உண்மைதான். எப்படின்னா ஒருவர் வந்து சத்தியமாகவே இருந்து வந்தார்னா அவர்னால் சத்தியத்தை தான் நேச்சுரலாக பேச முடியும். இதுக்கு ஆப்போசிட், ஒருத்தர் பொய்யே பேசிகிட்டே இருந்தார்னா நேச்சுரலாக பொய் வந்துடும், கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். உண்மையை சொல்கிறதுக்கு நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஒருத்தர் என்கிட்ட ஏதோ ஒன்று பொய் சொல்லிட்டார், உடனே சாமி மன்னிச்சிருங்க அது நேச்சுரலாக சொல்லிட்டார், இது எல்லாத்திட்டையும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. அப்போது நேச்சுரலாக ஃப்ளோட்டாக பொய் தான், கஷ்டப்பட்டால் அது உண்மை வரணும். அதே போல் சில பேர்த்துக்கு நேச்சுரலாக உண்மை வந்துடும். இந்த சில பேர் அது வெகிழித்தனம்னு சொல்லிடுவாங்க, வெகிழியாக இருப்பான், கொஞ்சம் ஏமாந்தால் உண்மை வந்துடும், பிறகு கஷ்டப்பட்டு தான் அவங்க போய் சொல்லணும். அப்படி இந்த இடத்துல எத்து வக்திரம்னா அவங்க வாயிலிருந்து நேச்சுரலாக என்ன ஃப்ளோ வருதோ, என்ன எண்ணிக்கை வருதோ,
கிருண்ணீமக, பகவான் சொல்கிற வார்த்தை இது, அதை நாம் எடுத்து கொள்கின்றோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரிஷி வாயிலிருந்து என்ன வருதோ அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்? யுக்தி சம்பவாத். அதுதான் இங்கே பகவான் பொடி வச்சிருக்கார், யுக்தி சம்பவாத். அது யுக்திக்கும் உண்மைக்கும் பொருந்தி வருவதனால், அது உண்மையாக இருக்கிறதுனால, சத்தியமாக இருக்கிறதுனால அவர்கள் வாயிலிருந்து வர்ற எல்லா உபதேசத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். யதா விவித்தம்னா அவங்கெல்லாம் எப்படி பிரித்துள்ளார்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இத்துடன் இந்த விசாரம் முடிவடைகிறது. இனி பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் தொடர்கின்றார். அநாத்ய வித்யா யுக்தஸ்ய புருஷஸ்யாத்மவேதனம் ஸ்வதோ ந சம்பவாதன்யக தத்வஜ்ஞோ ஞானதோ பவேத். இந்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் தத்துவ உபதேசத்தை செய்ய ஆரம்பிக்கின்றார். அதாவது முதலில் நம்ம வந்து மோக்ஷத்தை கொடுக்கும் ஞானத்தை அடைய சாஸ்திரம் செய்கிற டிவிஷன் என்ன, ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன? நமக்கு லட்சியம் வந்து டிவிஷன் கிடையாது, அத்வைத ஞானம் பிரம்ம ஞானம். அதுக்கு வந்து எப்படி சாஸ்திரம் வந்து அதை எடுத்துகிட்டு போகுதுன்னு இனி நமக்கு சொல்லி அந்த உபதேசத்தை செய்கிறார். பிறகு பகவான் சொல்லுவார், 24 சொல்கிறவங்க எதை சொல்கிறாங்க, 27 சொல்கிறவங்க எதை சொல்கிறாங்க, 8 சொல்கிறவங்க எதை சொல்கிறாங்கன்னு பகவான் அதை கூட்டி கழித்து அதெல்லாம் கடைசியாக சொல்ல போகிறார். இதில் வந்து இரண்டு கருத்தை வந்து பகவான் ஃபஸ்ட்டு சொல்கிறார். ஒரு சிலர் 3 டிவிஷன் கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறார்கள். சில பேர் வந்து ஸ்டார்ட் வித் ஆரம்பத்தில் 2 டிவிஷன் போதும்னு சொல்கிறார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து 3 தத்துவங்களுடன் தான் துவங்கணும். கடைசியில் பிரம்மத்துக்கு அத்வைதத்தில் தான் போகிறோம், இருந்தாலும் ஸ்டார்ட் வித் 3 இங்கே சொல்கிறார். அடுத்த சில ஸ்லோகங்களில் வேண்டாம், 2 போதும், 2 பிரித்து பிறகு நம்ம வந்து விளக்கத்துக்கு போகலாம். இந்த 3 சொல்பவர்களுடைய லாஜிக், அது கருத்து என்னன்னா, 1 வந்து அனாத்மா, அது 2 பேரை ஒத்துக்கிறது தான். அதாவது 2 சொல்கிறவங்க வந்து புருஷன் பிரகிருதி அல்லது பிரம்மன் மாயா, இப்படித்தான் 2 சொல்பவர்கள். பிரம்மன் ஒரு தத்துவம், மாயான்னு ஒரு தத்துவம், அதாவது சேத்தன அச்சேத்தனம் அப்படி எடுத்துக்கிறோம். இப்படி இதே போதும், இதை வச்சுட்டு இந்த அச்சேத்தனத்தை எத்தனை விதமாக வேணாலும் நம்ம பிரித்து மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு அழகான கருத்தும் சொல்லப்படுது. இந்த ஜீவன் வந்து அனாதி அவித்யாவில் இருக்கான். அதாவது வந்து நம்ம பிறக்கும் பொழுதே சுவாவமாக அஜானத்தோடு தான் பிறந்திருக்கிறோம். அப்போது இது வந்து ஆத்ம ஞான விஷயத்தில், ஈவன் ஜெகத்து விஷயத்துலேயே நம்ம பிறக்கும்போது நமக்கு எப்படி என்ன தெரியும்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை கொடுக்கும் கருவியின் துணை கொண்டு தான் தெரிஞ்சிட்டோம். அப்படி இருக்கும்போது ஆத்ம ஞானத்தில் சொதமாக அஜானத்தோடு இருக்கிறோம். ஞானத்தை கொடுக்கிற ஒரு குரு ஈஸ்வரன் வேண்டும் அப்படின்னு ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்துன்னு ஒரு டிவிஷன், அல்லது ஜெகத் பிரம்மன் ஒரு டிவிஷன்னு சொல்ல போகிறார். அடுத்த வகுப்பில் நாம் தொடர்வோம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய